மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வையாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு ஔவையார் காலத்திலே அகத்தியர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி என் கூட 5வது படித்த அஞ்சான் அருண்குமார் அடிக்கடி சொல்லுவா போல. அந்த மாதிரி தான் இப்போ சம்பவம் நடந்திருக்குது. நேற்று போட்டு வெள்ளு வெள்ளு வெளுத்தாங்க. உங்க விட்டாடியா, எங்க விட்டாடியா, அப்படியா பட்ட அடி, அதெல்லாம் அப்படியா பட்ட அடி அடிக்குவோம். இன்னைக்கு தினமலர் அப்படியே ஆளே மாறிட்டாப்புல சார். நாங்கள் அப்படி போட்டவங்களாம் கிடையாது சார், நாங்களாம் ரொம்ப நல்லவா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு தலைப்பையே மாற்றிருக்கிறாப்புல. நாங்களாம் சத்துணவு திட்டத்தை எப்படிலாம் பாராட்டுறவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னோட தலைப்பை மாற்றி, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, இதான் தான் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னோட நிலைப்பாட்டையே மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா அப்போ வெளுத்த வெளு எப்படி மனுஷன் அவங்க ஒரு ஈவிறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை அணில துண்டு காய போட்டிருந்தாங்க. இப்படி மக்கள் வந்து ஒரு தரமான சம்பவங்கள், எல்லா தரப்புல இருந்துமே கடுமையான கண்டனங்கள், கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றணும்னா இப்போ தினமலர் எந்த அளவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த செய்தியை வந்து நாங்கள் வெளியிடலை, இந்த செய்தியை வந்து கோயம்புத்தூர் சேலம் அவங்களுடைய பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. எங்க தினமலர் பொறுத்த வரைக்கும் ராமசுப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய தினமலர் தனி, சத்தியமூர்த்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய தினமலர் தனி. அந்த சத்தியமூர்த்தி ஆசிரியராக இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் சேலம் இங்கே வரக்கூடிய பதிப்பகங்கள், அவங்க வந்து தனியாக ஒரு 23 வருஷமாக அவங்க தனியாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் தான் இந்த செய்தி வந்துச்சு. மற்றபடி சென்னை திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் வரக்கூடிய இந்த டோட்டல் தினமலர் வந்து ராமசுப்பு அவங்களுடைய ஆசிரியராக வச்சு நடக்கக்கூடிய தினமலர், இதிலெல்லாம் இந்த மாதிரி செய்தி வரல, அவங்க தான் அந்த மாதிரி செய்தி வெளியிட்டாங்க. அது வந்து உண்மையிலே வெக்கி தனி குலைய வேண்டிய ஒரு செய்தி, ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு செய்தி. இப்படியாப்பட்ட செய்தி வெளியிட்டதுக்கு நாங்கள் வன்மையான கண்டனங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இது வந்து நாங்க இந்த செய்தி வெளியிடல, இதா அவன் தான் வெளியிட்டு சொல்லி இன்னொருத்தனை காட்டி குத்துறா போல. அப்ப நம்ம காட்டியும் குடுக்கறோம், அடுத்தவனை காட்டி குடுக்கறது வந்து நம்ம சவுகார்ஜி காலத்துல இருந்து அது ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயமான்னு சொல்லி தெரியல. இப்படி ஒரு பக்கம் இது நாங்க பண்ணல, அவன் தான் பண்ணாங்க, 23 வருஷமா வேலையாக திரியறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனை காட்டி கொடுத்த மாதிரி, இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய தினமலர்ல வந்து தலைப்பு எப்படி போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நேற்று வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாச்சு, அது வந்து அந்த ஸ்கூல் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக தான் அப்படி ஒரு தலைப்பு நாங்கள் வச்சிட்டோம், அதுபடி மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. இது இல்லாமல் நாங்கள் வந்து இந்த காலை சத்துணவு திட்டத்தை வந்து நாங்கள் வந்து உண்மையில மனதார பாராட்டுறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படியே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது நாங்கள் வந்து மனதார நாங்கள் பாராட்டி இருக்கிறோமே, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆளே ஒரு அதி பயங்கர அந்தர்பல்ட்டி அடிச்சு தன்னோட தலைப்பையே மாற்றிருக்கிறா போல. இது இல்லாமல் எங்கள் தினமலர் எப்படியாப்பட்டது அப்படின்னா, எங்கள் இதை ஆரம்பித்த ராமசுப்பையர், அந்த ராமசுப்பையர் வந்து எந்த ஒரு ஜாதி பேதம் எதுவுமே இல்லாமல் மக்களுடைய கல்விக்காக ஒரு பாடுபட்டவர் பார்த்தீங்கன்னா, நேருவே அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புக்கிளியே நாங்கள் வந்து அப்படியாப்பட்டவங்க, நாங்களும் நல்லவங்கங்க அப்படின்னு தன்னை நல்லவன் காட்டுறதுக்காக அதை எல்லாமே பழைய நியூஸ் எல்லாமே தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா பார்க்கணும், இவங்களுடைய அரசியலுக்காக எப்போ பார்த்தாலும் நேருவை குறை சொல்லுவாங்க, காங்கிரஸை குறை சொல்லுவாங்க, நேருவை குறை சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வந்தோடனே, ஏன்னா நேருவே எங்களை பாராட்டி இருக்கிறாங்க, நாங்களாம் எப்படியாப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அதிபயங்கர அந்தர்பல்ட்டி. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்லை. சரி, இந்த அளவுக்கு தினமலர் வந்து ஒரே நாளில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு, ஒரே நாளில் இப்படி நல்லவங்களாக மாறுறதுக்கு என்ன காரணம், இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். தமிழ்நாடு மக்கள் இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படியெல்லாம் புரிய வச்சாங்க. எந்த வகையில், எல்லா சோசியல் மீடியாலுமே அவங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து, இனி இந்த பேப்பரை நாங்கள் வாங்க மாட்டோம், வாங்கினாலும் இதை துடைக்க மட்டும் தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான பல வகையான மீம்ஸு, பல வகையான ட்ரால்ஸு, இதுக்கு வன்மையான கண்டனங்கள் சொல்லி எல்லா வகையிலுமே அவங்களுடைய கண்டனங்கள் பதிவு செஞ்சு வெளு வெளு போட்டு வெளுத்தாங்க. அதில் குறிப்பாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று பார்க்க முடிஞ்சு, அதில் ஒரு பையன் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டே தினமலருக்கு அப்படி ஒரு பதில் கொடுத்தான் பாருங்க. சம்பவம்னு சொன்னா அதுதான் என் சம்பவம். மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு, கக்கூஸ் நிரம்பி வழிகிறது, கக்கூஸ் நிரம்பி வழிகிறான். எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம், அதே பண்ணுங்க. ஐயோ வேணாம் 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 வேணாம், உன்னையாவது இதை வச்சு அதுக்காக யூஸ் பண்றோம், இப்ப இதை யூஸ் பண்ணா கக்கூஸ் இன்னும் நாரிடும் நினைக்கிறேன், யூஸ் பண்ணாது. முன்னாடிதான் இதை வச்சு கக்கூஸ் தொடச்சிருந்தோம், ஆனா இப்பதான் இதை வச்சு கக்கூஸ் தொடச்சா கக்கூஸே நாரி போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்னமா யோசிச்சிருக்காங்க. அந்த பையன் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நம்மளும் எவ்வளோ நேரம் மணிக்கணக்கில் உட்காந்து யோசித்தாலும் இப்படியாப்பட்ட ஒரு சிந்தனைகள் நமக்குள்ளே வரமாட்டேங்குது.
தம்பி எங்க படிச்சாருன்னு தெரியல, படிச்சா நம்மளும் அங்க போய் படிக்கணும். ஒரு அற்புதமான சிந்தனை இதெல்லாம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மாலை போட்டு வரவேற்று பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். சரி ஓகே, இப்போ அந்த தம்பி சொல்றாப்புல இதை வச்சு கக்கூசை தொடச்சா கக்கூசே நாரி போயிடும் அப்படின்றாப்புலைய, அப்ப நம்ம மலர் பத்திரிகை அப்படியா நாருது? கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? இதுக்கப்புறம் ரெண்டு தோழிகள், அந்த ரெண்டு தோழிகள் ஒரு சம்பவம் பண்ணாங்க பாருங்க, அது வேற லெவல், அட்டகாசம் அதிரடி. இன்டான்ல பீவண்டி பேப்பர் தினம் மலம். எங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான். அங்க வந்து எத்தனை பசங்க பசியோட வந்திருப்பாங்க தெரியுமா? அந்த காலையில இந்த ஸ்கூல்ல கிடைக்கிறதுனால படிக்க வர்றாங்க, சாப்பிடுறாங்க. எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம். அதை இந்த மகன் எப்படி எழுதிருக்கான்னு பாருங்களேன். அவ்வளவு கேவலமான எச்ச பிஹேவியர் திசனால். இப்ப தினமலரு, இன்னும் ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கே பாத்ரூம் முறைக்கும் போய் பாத்துட்டு வந்திருக்க. உன் வீட்டுல எல்லாரும் மூணு வேளை சாப்பிடுவாங்க தானே? அப்ப பாத்ரூம் வாசல்லே தான் கிடப்பியா நீ? ஹனப்படுத்து விடுறதா வேலையா? இல்ல ஒரு ஆள் போனது எதுக்கு இன்னொரு ஆள் வேஸ்ட் பண்ணணும்னு எடுத்து சாப்பிட்டுருவீங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தினமலர் ஆபீஸுக்கே போன் பண்ணி நிறைய பேர் வந்து இப்படி ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு இருந்ததுக்கு, இத்தனை நாளா இப்படி ஒரு பத்திரிகையை படிச்சதுக்கு நாங்க அவமானப்படுறோம் அப்படின்னு சொல்லி நேரா போன் பண்ணியே பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்ப மொத்தத்துல இப்படி எல்லா தரப்புல இருந்துமே மக்கள் அவங்கவுங்களுடைய எதிர்ப்புகளை காட்டினாங்க. ரோட்ல போகக்கூடிய மக்கள் கூட மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து இதை எந்த அளவுக்கு கண்டிக்கணும், இது எப்படியாப்பட்ட ஒரு திமிர் பிடிச்ச ஒரு வார்த்தை, சாப்பிடுற சாப்பாடு, ஏழை மாணவர்கள் சாப்பிட்டு நல்லா படிக்கணும்னு கொண்டு வந்த ஒரு அற்புதமான திட்டம், அப்ப அந்த சாப்பிடுற சாப்பாட்டை ஏழை மாணவர்களோட படிப்பை கக்கூசு கூட ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா இவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு திமிர் இருக்கும், இந்த திமிரை ஒட்ட நறுக்கணும் அப்படின்னு சொல்லி ரோட்ல போகக்கூடிய பொதுமக்கள் மீம்ஸ் வழியாகவும் ட்ரால்ஸ் வழியாகவும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்னு சொல்லி எல்லா வகையிலையுமே தமிழ்நாடு மக்கள் இதை சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சம்பவத்தோட வெளிப்பாடாக தான் இன்னைக்கு மனுஷன் ஒரே நாளே திருந்திட்டாரு. ஐயா நாங்கள் அப்படியாப்பட்ட ஆளுங்களா இல்லைங்களா? நான் இது பண்ணவில்லை. இந்த இருக்கானே 23 வருஷமா அவர் தான் அப்படியாப்பட்ட வேலை பண்ணியிருக்கானே ஒரு பக்கம் காட்டி கொடுத்தாப்புல. இன்னொரு பக்கம் என்னன்னா நாங்கள் வந்து சத்துணவு திட்டத்தை நாங்களாம் ஆதரிக்கிறோமுங்க, எவ்வளோ அற்புதமான திட்டம் தெரியுமா, சே சான்ஸே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி தன் அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சு இந்த அளவுக்கு மாறிட்டாப்புல மனுஷன். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்கிட்ட தொட்டிருக்க கூடாது. எல்லாருமே பாதிக்கப்படும் போது அன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா என்ன செஞ்சாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போய் பார்வையிட்டாங்க, எந்த அளவுக்கு சென்னை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி டோட்டல் சென்னை வெள்ளத்தையுமே ஹெலிகாப்டர்ல போய் பார்வையிட்டாங்க. அப்போ அதுக்கு மறுநாள் அதாவது 2015 டிசம்பர் 14ஆம் தேதி தினமலர் வந்து அவங்களுடைய தலைப்பு செய்தி வெளியிடுறாங்க. ஜெயலலிதா அவங்க ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு மேலே இருந்து பார்த்தா எங்களுடைய அவதி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தலைப்பு போட்டு ஒரு செய்தி போட்டாப்புல. அப்புறம் அதிமுக ஜெயலலிதா அவங்களுடைய அதிமுக எப்படியாப்பட்டதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும், அதிரடியாக தான் பேசுவாங்க. அப்போ அவங்க எப்படி இவங்களுக்கு சொன்னால் புரியுமோ அந்த வகையில் சொல்லியிருக்கிறாங்க, எப்படி எல்லாம் சொன்னால் புரியுமோ அந்த வகையில் சொல்லி புரிய வச்சிட்டாங்க. மறுநாளே 2015 டிசம்பர் 15ஆம் தேதி மறுநாளே தினமலரில் அடுத்த நாள் பேப்பர் வருது. இந்த மாதிரி 100 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு வெள்ளம், ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு வெள்ளம் வந்து கூட ஒரு இராணுவ தளபதி போல செயல்படுகிறார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி மறுநாளே அந்தர் பல்ட்டி அடித்தாப்புல. இப்போ இந்த மாதிரி எப்போவுமே சரி, ஒரு இடத்துல வாயை விடுறது, அங்கே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மறுநாளே அந்தர் பல்ட்டி அப்படியே அடிக்கிறது அப்படிங்கிறது தினமலருக்கு புதுசு கிடையாது. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ஓகே, இந்த இடத்துல தான் திமுக செஞ்ச சம்பவம் ஒன்று பார்க்கணும், அதுவுமே சூப்பர் லெவல் சம்பவம். அதாவது தினமலருடைய சென்னை ஆஃபீஸு, அவங்களுடைய சென்னை ஆஃபீஸ் வந்து மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் இருந்திருக்கு. அப்போ அந்த மவுண்ட் ரோடு அண்ணா சாலை முழுக்க அந்த 1000 லைட்டா இந்த ஏரியா முழுக்க பார்த்தோம்னா தினமலரோட விளம்பரம் அங்கங்கே ரோட்லேயே வச்சுருக்க நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு செய்தி வரும்போது ஆல்ரெடி இப்படி தினமலர் வந்து அந்த ரோட்டில் விளம்பரங்கள் வச்சுருக்கிறாங்களே இதில் வந்து ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, இப்படி ரோட்டில் இந்த விளம்பரம் இருக்குது, ஒருவேளை இது சரிஞ்சு கீழே விழுந்துட்டா இது மூலயமா விபத்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல் இதை நீக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி பல புகார்கள் இருந்துகிட்ருக்குது. அப்போ இப்போ இப்படி ஒரு வன்மமான ஒரு செய்தி, மாணவர்களோட ஏழை மாணவர்களோட கல்வியை அவங்க சாப்பிடக்கூடாத உணவை கக்கூசோட கம்பேர் பண்ணி பேசுனதால் இப்போ உடனே என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவருடைய உத்தரவின் பேரில் அந்த 1000 லைட்டில் இருக்கக்கூடிய எல்லா தினமலர் விளம்பரத்தையுமே உடனே புடிங்க எடுக்க உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா தினமலருடைய விளம்பரங்கள் எல்லாமே
உடனே புடுங்கி எடுக்கப்பட்டுருச்சு. அதோட தான் இப்போ தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஆட்டை அடங்குச்சு. இன்னைக்கு தலைப்பு செய்தி மாறுறதுக்கு நான் இதை செய்யல அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்றது காரணமே இதுதான். எங்கே கையை வச்சு எங்கே ஆட்டத்தை அடக்கணுமோ அங்கே கை வச்சு ஆட்டத்தை அடக்கணும் தான் இவர்கிட்ட இப்படியாப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது எங்கள் கையில் ஆட்சி இருக்குது, எங்கள் கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்ற திமிரில் யாராவது எதிர்த்து பேசுனா அவங்க வீட்டை போய் புல்டோசரை வச்சு இடிக்கிறது, அப்படி புல்டோசரை வச்சு இடித்து அநியாயம் பண்ணுறதை ஒரு சிலர் இங்கே பெருமையாக பீத்திக்கிட்டு தெரிஞ்சாங்களே அவங்களுக்குலாம் இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒருத்தனோட இதை பிடுங்கி எடுத்தால் எப்படி வலிக்கும் அப்படின்ற அந்த வலி இப்போ இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தினமலரோட விளம்பரங்கள் எல்லாமே பிடுங்கி எடுத்துருக்கிறது வந்து ஆயிரம் விளக்கு தொகுதி, தௌசண்ட் லைட் தொகுதி. இந்த தௌசண்ட் லைட் தொகுதியில் தான் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வரலாறு நடந்திருக்கு இதே சத்துணவு வச்சு. அதாவது இப்போ இந்த சத்துணவு திட்டம் அப்படிங்கிறதுல, இந்த சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது இது நிறைய பேர் நினச்சிருப்பாங்கன்னா காமராஜர் கொண்டு வந்தார், எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சத்துணவு திட்டத்தை தமிழ்நாட்டில் முத முத கொண்டு வந்தது வந்து நீதி கட்சி தான். நீதி கட்சி தான் முத முத சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சத்துணவு திட்டத்தை வந்து சர்பிடி தியாகராஜன் அவங்க வந்து இதே ஆயிரம் விளக்கு தொகுதியில் தான் ஆரம்பித்து வச்சாங்க. அதை முத முத ஆரம்பித்தது இதே ஆயிரம் விளக்கு தொகுதியில் தான். அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியிலேயே இன்னைக்கு அந்த சத்துணவுக்கு எதிராக பேசினவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சத்துணவை பற்றி யாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களோ அவங்களுக்கான பதிலடி இதே ஆயிரம் விளக்கு தொகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இது உண்மையிலே ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்கு. ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக திமுகவை சார்ந்த கட்சி தொண்டர்கள் இந்த விஷயத்தை உண்மையிலே அவங்க புரிஞ்சே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு தினமலர் இப்படி ஒரு வன்மமான ஒரு செய்தியை போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி தொடர்ந்து இப்படியே போட்டுட்டு வராங்கன்னும் போது இங்கே பல தமிழ் மக்கள் அந்த பேப்பரே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே நிறைய பேர் அதை புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டோன்னே பல பேர் அவங்களுடைய கண்டனங்கள், அவங்களுடைய வீடியோ வழியாகவும் அவங்களுடைய ஃபோட்டோஸ் வழியாக நிறைய ஃபோட்டோஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. தினமலர் பேப்பரை வச்சு அதை ரெண்டு பேர் காலில் மிதிக்கிற மாதிரி பார்த்தோம், நிறைய பேர் கக்கூசுக்குள்ளே அதை தூக்கி போட்டதை பார்த்தோம், கக்கூசை துடைக்கக்கூடிய காட்சிகள், ஒரு சிலர் ஆர்ப்பாட்டம் செஞ்சு தினமலர் ஆஃபீஸ்லேயே போய் மலத்தை வீசி ஆர்ப்பாட்டம் பண்ணது, தினமலர் ஆஃபீஸுக்கே போய் அந்த பேப்பரை கொளுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு சொல்லி இப்படி பல வகையான எதிர்வினைகளை பார்க்க முடியுது. அப்போ இப்படி எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்கள் இருக்காங்களே, சாமானிய மக்கள், அவங்க உண்மையிலே அதை புறக்கணிச்சிடுறாங்க. இதுக்கடுத்து அந்த அது பக்கமே போகிறதில்ல, அந்த பேப்பர் வாங்குறதே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அரசியல் வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு கண்டனம் தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைலாம் ஓஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய கட்சி விளம்பரங்கள் அரசு விளம்பரங்களை கொண்டு போய் அதே பேப்பரில் கொண்டு போய் அந்த விளம்பரங்களை கொடுத்துட்றாங்க. அப்போ சாமானிய மக்கள் அதை தவிர்த்துறாங்க. இப்படி யார் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ சாமானிய மக்கள் அதை தவிர்த்துடுறாங்க. ஆனால் அரசியல் வட்டத்தில் இருக்கிறவங்க அதை தவிர்க்கிறது இல்லை, முதல் நீங்கள் முதல் அதை தவிர்க்கணும், நீங்கள் இதை தவிர்த்தாதான் இவங்களுடைய திமுறை அடங்கும்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா தினமலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஊடகம், ஒரு காமன் மீடியா அப்படிலாம் கிடையாது, அது முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி ஒரு சங்கித்துவ மீடியாவாக தான் செயல்பட்டுருக்கு. இப்போ நம்ம பெரியாரோட காலத்தில் பார்த்தோம்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள், அன்னைக்கு இருந்த மீடியாக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட மேல் சாதிக்கு சார்பாகவும் ஒரே ஒரு சார்பாகவும் ஒரு வலதுசாரி சிந்தனையோட தான் அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் செயல்பட்டுச்சு. அதோட தான் அன்னைக்கு இருந்த அமைப்புகள், உதாரணத்துக்கு நீதி கட்சிகள், நீதி கட்சி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி ஒரு பத்திரிகை, அவங்களுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பித்தாங்க. பெரியார் என்ன செஞ்சாரு, அவங்களோட இயக்கத்துக்காக விடுதலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளிதழ் ஆரம்பித்தாங்க. திமுக என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய அமைப்புக்காக அவங்க முரசொலின்னு சொல்லக்கூடிய நாளிதழ் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கிறது காரணம் என்னன்னா அன்னைக்கு இருந்த மீடியாக்கள் ஒரு சார்பா ஒரு வலதுசாரி சிந்தனையா ஒரு சங்கித்துவ சிந்தனையா செயல்பட்டதால தான் இப்படி ஒரு மீடியாக்கள் அவங்கவுங்க அமைப்புகள் ஆரம்பிச்சு இது மூலயமா மக்களுடைய குரலாக செயல்பட்டாங்க. அப்போ அன்னைக்கு காலத்தில் இருந்த மீடியாக்கள் எப்படி ஒரு சங்கித்துவமா ஒரு வலதுசாரியா செயல்பட்டாங்களோ அதே மாதிரி தானே இன்னைக்கு இந்த தினமலரும் தொடர்ந்து செயல்படுறாங்க. தினமலர் வெளியிடக்கூடிய செய்தி எல்லாமே பாருங்க, ஒரு அரசு சார்பில் ஒரு பொங்கல் பரிசு கொடுப்பாங்க, மக்கள் அவங்க குடும்ப செலவுக்கு ஏதாவது தேவைப்படும், ஏழை மக்களுக்கு தேவைப்படுமே குடும்பத்துக்கு 1000 ரூபான்னு சொல்லி ஒரு பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. அந்த காசையுமே இந்த தினமலர் என்ன செய்வாங்கன்னா அரசு 1000 ரூபா கொடுத்துட்டு இந்த பக்கமாக டாஸ்பாக்ல அந்த 1000 ரூபாயை பிடிங்கிருது அப்படின்னு சொல்லி இந்த 1000 ரூபாயை கொச்சப்படுத்துறது. இப்போ சத்துணவு சாப்பாடை கக்கூசு நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லி இந்த சத்துணவு திட்டத்தை கக்கூசோட கம்பேர் பண்ணி ஒரு திமிர்த்தனமாக பேசுறது. அதே மாதிரி கொங்கு நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது. அதே மாதிரி தினமலர் பல நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடுன்னு எழுத மாட்டாங்க, தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கேவலமாக ஒரு திமுறாவே செயல்பட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரை குறிப்பிடும்போது
பழனி தெரிவித்தார், பழனி இவ்வாறு கூறினார். ஏன்னா பழனி அவர் சாமின்னு இவங்க சொல்லிட மாட்டாங்களாம், அதனால அவர் வந்து பழனி. இப்படி தொடர்ந்து திமிர்த்தனமாவே அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தினமலர் அப்படிங்கிறது இது ஒரு வலதுசாரி மீடியா தான், இது ஒரு சங்கித்துவ மீடியா தான். எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு விஜயபாரதம்னு ஒரு அவங்களுக்கான ஒரு மீடியா இருக்குதோ அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு மீடியாவாக தான் இது இருந்துட்டு இருக்கு. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு மீடியாவில் திமுக, இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள், உங்களுடைய கட்சி சார்ந்த விளம்பரங்கள், அரசு சார்ந்த விளம்பரங்களை நீங்கள் எப்படி போய் கொடுக்கலாம், முதல் நீங்கள் இதை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே பெரும்பாலான மக்களோட கோரிக்கை. அதனால திரும்பவும் சொல்றது இதுதான், இங்கே வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழக மண்ணுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்கள புறக்கணிக்கிறதுக்கு தமிழ்நாடு மக்கள் எப்போவுமே தயாராக இருக்கிறாங்க, அவங்க அதை செஞ்சும் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்துச்சு, அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ நடக்கும்போது அந்த டைமில் நான் இனிமேல் வந்து வெளிநாட்டு குளிர்பானங்கள் வாங்க மாட்டேன், வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதில் உறுதியாக இருக்க எத்தனையோ பேர் நம்மளால் பார்க்க முடியும். நான் வந்து வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் இருந்துட்டு, பல பேர் இன்னைக்கு வரைக்கும் நான் இயற்கையாக இளநீர் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக இது மாதிரியான மீடியாக்கள் செயல்படும் போது அந்த மீடியாவை நான் ஓப்பனாக நான் புறக்கணிக்கிறேன், இனி அந்த மீடியா தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் ஒரு தெளிவோட தான் இருக்கிறாங்க. ஆனா அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனைல கண்டனம் தெரிவிச்சுட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துல போய் எங்களுடைய கட்சி கூட்டம் இங்கே நடப்புறது, திருச்சியை திணற வைத்தோம், கோயம்புத்தூரை குரட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படியாப்பட்ட விளம்பரங்களை கொண்டு போய் திரும்பவும் போய் அந்த இடத்துல போய் கொடுக்குறாங்க. நீங்க திரும்ப அவங்க போய் விளம்பரம் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சங்கித்தனமான செயல்கள், இவங்களுடைய வலதுசாரி செயல்களை நீங்க வந்து ஊக்குவிக்கிறீங்க, அதை நீங்களே வளர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அதனால இந்த இடத்துல திருந்த வேண்டியது அந்த அரசியல்வாதிகள் மட்டும்தான். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போகும். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.